ஆனந்த நகர் காலனில இருக்கிற சத்தியவதி வீட்டுக்கு சுமித்ரா ஷாமல வந்தாங்க. என்ன இங்க வந்திருக்கீங்க? உன்னோட கேரளா மருமகளை பார்க்க வந்தோம் சத்யா. ஆமா சத்யா, உன்னோட கேரள மருமக எப்படி இருக்கா? கேரள மருமக எப்படி இருப்பா? நம்மள மாதிரிதான் இருப்பா. சொல்ல போனா நம்ம மூணு பேரோட அழகா இருக்கா. உன் கேரள மருமக கிட்ட ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்லு சத்யா. இன்னைக்கு முடியாதுடி, இன்னொரு நாள் சொல்றேன். அன்னைக்கு வாங்க. அன்னைக்கு டீ இல்ல, லஞ்சையே ரெடி பண்ண சொல்றேன். அதெல்லாம் முடியாது சத்யா, இன்னைக்கு எப்படியும் வந்திருக்கோம்ல. உன் மருமகளை கூப்பிட்டு எங்களுக்கு டீ போட்டு கொடுக்க சொல்லு. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நாங்க ரெண்டு பேரும் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடி. பையன் வீட்ல இருக்கான், இன்னைக்கு ஆபீஸுக்கு கூட போல. இப்போ மருமகளை கூப்பிட்டு டீ போட சொன்னா ஏதாவது நினைச்சுக்குவாங்க, அப்புறம் ஏதாவது சொன்னா நம்மளுக்கும் கஷ்டமா போயிடும். இப்படி சத்யவதி கவலைப்பட்டு சொல்லும் போது சுமித்ரா அத கவனிச்சா. பா ஷாமலா, நம்ம சத்யவதி இவ்வளவு கவலைப்பட்டு நான் என்னைக்குமே அவளை பார்த்ததே இல்ல. அவ உண்மையதான் பேசுறா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பையன் அபிராம கிட்ட மாற்றம் வரலாம்ல? ஆமா சுமித்ரா, நம்ம பசங்க கூட கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி போயிடலையா? அப்படிதான், சத்யவதியோட பையனான அபிராம் கூட மாறிடுவான். சரி வா போலாம். இன்னொரு நாள் சத்யவதி கூப்பிட்டப்ப வரலாம், அவளோட கேரள மருமகளை பாக்குறதுக்காக. அப்படி பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனாங்க. சத்யவதி தன்னோட மருமகளை கூப்பிட்ட. அப்ப மருமகளான ஆமணி வந்தா. ஐயோ அத்தை, உங்க பையனை அவங்க முன்னாடி கெட்டவங்களா ஆக்கிட்டீங்களே. வேணும்னு தான் மருமகளை அப்படி செஞ்சேன். சுமித்ரா ஷாமலா என்னோட சிநேகிதிங்க. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சா அவ்வளவுதான், இப்ப வந்தாலுங்கல்ல டீன்னு கேட்டாங்க. சரின்னு டீ போட்டு கொடுத்தா டீ ரொம்ப சூப்பரா இருக்குன்னு உன்ன கொண்டாடுவாளுங்க. அப்படி என்ன பத்தி நல்லதா நினைச்சா நல்லதுதான் அத்தை. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க. இல்ல மருமகளே, அவங்க டீ குடிச்சிட்டு அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி டிஃபன் செய்யன்னு சொல்லுவாங்க. நீ போய் உனக்கு தெரிஞ்ச கேரளா புட்டு செஞ்சு கொடுப்ப. கேரளா புட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாளுங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களா அத்த? இல்ல மருமகளே, போக மாட்டாங்க, நம்ம வீட்லயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பேசி பேசி மத்தியானம் வரைக்கும் நம்ம வீட்லயே இருந்து லஞ்ச கூட கேப்பாங்க. ஓஹோ, லஞ்ச் சாப்பிட்டு தான் போவாங்களா? ஐயோ மருமகளே, அப்ப கூட போக மாட்டாங்க. சோஃபால ஒருத்தர், என்னோட பெட்ல ஒருத்தர் நல்லா படுத்து தூங்குவாளுங்க. 4 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு அப்புறமா எந்திரிச்சு போவாங்களா அத்த? சாயங்காலமா எந்திருப்பாங்க, டீனு கேப்பாங்க, ஸ்நாக்ஸ கேப்பாங்க. இனிமே அவங்கள பத்தி சொல்லாதீங்க அத்த, எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுக்கு வர உங்களோட சிநேகிதிங்க டின்னர் சாப்பிட்டு தான் கிளம்பி போவாங்க. அதுக்குதான் மருமகளே, அபிராம அவங்க முன்னாடி கெட்டவனா காட்டிட்டேன். சரிங்கத்த, நீங்க செஞ்ச வேலை நல்லதா போச்சு. உங்க பையனை அவங்க முன்னாடி எவ்வளவு கெட்டதா வேணா காட்டுங்க, இதுக்கப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. சரி மருமகளே, அப்படியே செய்யறேன். அஞ்சலி நைட்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஒரு மாதிரியா உக்காந்து இருக்கா. அவ ரூம்ல ஒண்டியா இருக்கா. நீ போய் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுமா. சரி அத்த, இப்பவே போய் என்ன வேணும்னு கேக்குறேன். அப்படி சொல்லி வெளியே வந்தா. வெளிய பூச்செடிங்க நடுவுல அஞ்சலி ரொம்ப கவலையா நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்தா. தன்னோட நாத்தனாரு, அவ சாப்ட்வேர் வேலை செஞ்சுகிட்டு இருந்தா. கை நிறைய சம்பளம் வந்துகிட்டு இருந்துச்சு, ஆனா அஞ்சலி முகத்துல சந்தோஷம் இருக்குல்ல. காரணம், அஞ்சலி குண்டா இருக்கிறது. அவளோட அண்ணி அவகிட்ட வந்தா. என்னாச்சு அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் இவ்ளோ குண்டா இருந்தா எனக்கு கவலையா இல்லாம இன்னும் எப்படி இருப்பேன் அண்ணி? நீ கவலைப்பட்டுகிட்டு இருந்தா நீ குண்டு குறைஞ்சிருவிய அஞ்சலி. ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா என்னால முடியல அண்ணி, அதுக்குதான் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குது, அதான் நின்னுகிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க கூட யாருமே முன்னாடி வரமாட்டிருக்காங்க அண்ணி. அதுவும் இல்லாம ஆபீஸுக்கு போயிட்டு வரும்போது என்ன ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க அண்ணி. சில பேரு என்ன அரிசி மூட்டை அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் சில பேரு காட்டு பண்ணி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இப்படி அஞ்சலி கண்ணீரை விட்டா. அத பார்த்த ஆமணி ரொம்பவே கவலைப்பட்டா. நான் மட்டும் இல்ல அண்ணி, என்ன மாதிரி சாஃப்ட்வேர் வேலை செய்யற எல்லாருமே கைக்கு கிடைச்ச மாதிரி பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், கேக் அப்படின்னு மிர்ச்சி, கச்சோரி, சமோசா எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடுறவங்க எல்லாம் என்ன மாதிரி குண்டாவாங்க, சில பேரு உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அதுக்குதான் அஞ்சலி, கேரளா ஸ்பெஷல் புட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. காலையில டிஃபனா கொண்டு போலாம், இல்லனா சாயங்காலம் வந்து டீக்கு கூட சாப்பிடலாம். நான் சொல்றது உண்மை அஞ்சலி, என்ன நம்பு.
நான் இவ்வளவு ஒல்லிய ஆரோக்கியமா நல்லா இருக்கிறேனா, அதுக்கு காரணம் கேரளா ஸ்பெஷல் புட்டு. சரிங்க அண்ணி, நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு நைட்ல இருந்தே எனக்கு உங்க கேரளா ஸ்பெஷல் புட்டை செஞ்சு கொடுங்க. அதை சாப்பிட்டு நான் கூட உங்களை மாதிரி ஆரோக்கியமா இருக்கேன். இப்ப சொன்னிய இதுதான் சரியான வார்த்தை. நான் இருக்கும் போது என்னோட நாத்த நான் கஷ்டப்படலாமா அப்படி சொல்லி ஆமணி வீட்டுக்குள்ள போனா. இப்படி அன்னையில இருந்து தன்னோட நாத்தனாரான அஞ்சலிக்கு கேரளா ஸ்பெஷல் புட்டு செஞ்சு கொடுத்து வாக்கிங் கூட கூட்டிட்டு போனா. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அஞ்சலி கூட ஒல்லி ஆயிட்டா, ஆரோக்கியமா கூட இருந்தா. அதுக்கப்புறம் அஞ்சலி ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் அவளை பார்த்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இவ்ளோ ஒல்லி இவ்வளவு சீக்கிரம் ஆயிட்டியே, அதுக்கு டிப்ஸ் என்னன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அஞ்சலி தன்னோட அண்ணி செஞ்ச கேரளா ஸ்பெஷல் புட்டு அப்படின்னு சொன்னா. அது எங்களுக்கும் வேணும்னு எல்லாரும் கேட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சலி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா. வாங்க அண்ணி, நான் இவ்ளோ ஒல்லிய ஸ்டைலா ஆபீஸுக்கு போறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு, ரகசியம் என்ன, எந்த ஜிம்முக்கு போனேன்னு கேட்டு கேட்டு சாகடிச்சிட்டாங்க. இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை சாகடிச்சிட்டாங்களா அஞ்சலி? ஆமா அண்ணி, அதுக்குதான் நான் உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஐடியாவோட வந்திருக்கேன். சூப்பர் ஐடியாவை கொண்டு வந்திருக்கியா, என்னது அது? நீங்க எங்களோட சாஃப்ட்வேர் கம்பெனி பக்கத்துல ஒரு ஹோட்டலை ஆரம்பிங்க அண்ணி. அங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேரளா ஸ்பெஷல் புட்ட பத்தி சொல்லி அங்க புட்டு வியாபாரத்தை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நல்ல லாபம் வரும் அப்படி சொன்ன உடனே ஆமணி கூட சந்தோஷப்பட்டா. சரி அஞ்சலி, சூப்பர் ஐடியா, இன்னும் எதுக்கு லேட் பண்ணணும்? இன்னும் ரெண்டே நாள்ல நான் அங்க கேரளா ஸ்பெஷல் புட் ஹோட்டலை ஆரம்பிக்கிறேன். சரிங்க அண்ணி, நீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க. சரி அஞ்சலி, நான் உனக்காக புட்டு செஞ்சிருக்கேன், போய் சாப்பிடு. நான் போய் புட்டு கடை போடுறத பத்தி அத்தை கிட்ட பேசுறேன். அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு புட்டு கடை வைக்கிறேன். அண்ணி, இந்த காலத்துல மாமியார் பேச்சு கேட்டு யாரு நடக்கிறாங்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லாத அஞ்சலி, நம்மளுக்கு மூத்தவங்க அத்தை தான். மாமா கூட இருக்கிறாங்க, ஆனா அவங்க வேலையில பிஸியா இருக்காரு. ஆனா மாமியாரு வீட்டுல எல்லா பொறுப்புங்களை ஏத்துக்கிட்டு வீட்டு மருமகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. நீங்க சூப்பர் அண்ணி, எங்க அம்மா மேல இவ்ளோ கௌரவம் வச்சிருக்கீங்களா? ஜெலி, நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டு நீயும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போறவ, உன்னோட அத்தைய இப்படிதான் பாத்துக்கணும். அப்பதான் மாமியார் மருமகளோட சம்பந்தம் அண்ணன் தம்பியோட சம்பந்தத்தோட அக்கா தங்கச்சியோட பாசம் மாதிரி கட்டியா இருக்கும். சரிங்க அண்ணி, அப்படி சொல்லி அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போனா. ஆமணி மாமியார பாக்க அவங்க ரூமுக்கு வந்தா. அஞ்சலி சொன்ன விஷயத்த பத்தி, தான் வைக்கிற கேரளா புட் ஹோட்டலை பத்தி மாமியார கிட்ட சொன்னா. அத கேட்ட சத்யவதி சந்தோஷப்பட்டா. ஒத்துக்குங்கத்த, நம்மளுக்கு வேலையும் வரும், அது கூட சேர்ந்து நம்மளுக்கு லாபமும் வரும். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்குல்லத்த. சரி மருமகளே, புண்ணியம் காசு ரெண்டுத்தையும் நீ கொண்டு வரேன்னு சொல்ற, இதுல எனக்கு என்ன கஷ்டம், நான் கூட உனக்கு உதவி பண்றேன். சரிங்கத்த, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்களும் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. ரெண்டு நாள்ல கடைய போட்டுடலாம். நீ என்ன சொல்றியோ அப்படியே மருமகளே அப்படின்னு சொன்ன உடனே ஆமணி அங்கிருந்து கிளம்பி போனா. இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாப்ட்வேர் கம்பெனி இருக்கிற இடத்துல ஒரு நல்ல கடைய போட்டு மாமியாரோட உதவியோட மருமகளான ஆமணி கேரளா ஸ்பெஷல் புட்டு கடை வச்சா. அஞ்சலியோட ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஆமணி கடைக்கு வந்து புட்டு சாப்பிட்டாங்க. இப்படி தெரிஞ்சவங்களுக்கும் புட்டு கடைய பத்தி சொன்னாங்க. இப்படி கேரளா புட்டோட மகிமைய தெரிஞ்சவங்க அந்த ஹோட்டலுக்கிட்ட வந்து கேரளா ஸ்பெஷல் புட்டை சாப்பிட்டாங்க. இப்படி ஆமணி அவளோட வாழ்க்கையில நிறைய காசு சம்பாதிச்சு எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. மந்தாரப்பள்ளி கிராமத்துல இருக்கிற சுஷீலாவுக்கு கோல்கோப்பான்னா ரொம்ப உயிரு. நைட்டு பகலுன்னு பாக்காம எப்ப பார்த்தாலும் கோல்கோப்பா சாட் பண்ணி சாப்பிட்டுகிட்டே இருப்பா. இது புருஷனான ஜெயராமுக்கும் பையனான அபிராமுக்கும் பிடிக்கவே இல்ல. அப்படி அதை சாப்பிடாதன்னு எவ்வளவு சொன்னாலும் சுஷீலா கேட்கவே மாட்டா. அவங்களுக்கு கூட இந்த கோல்கோப்பாவை சாப்பிட வைக்கணும்னு எப்ப பார்த்தாலும் வீட்லயே அதையே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்படி அதனால வீட்டுல இந்த கோல்கோப்பாவே சாப்பிடணும்னு அப்பா பையன் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போய் பிடிச்சதை சாப்பிட்டாங்க. எனக்கு நானே மூணு வேளையும் கோல்கோப்பா பண்ணிக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்ப தேவையோ அப்போ கோல்கோப்பாவை எனக்கு செஞ்சு குடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ண பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி பொண்ணையே தேடணும். எனக்கு பிடிச்ச கோல்கோப்பாவை செஞ்சு குடுக்கற பொண்ணு எங்கேயாவது இருக்கிறாளான்னு நான் போய் தேடிட்டு வரேன். அப்படி கிடைச்சா அந்த வெங்கடேஸ்வரனுக்கு தேங்காய் உடைக்கிறேன். அப்படி வீட்டுக்கு பூட்டு போட்டு வெளியே போனா சுஷீலா. இப்படி ரோட்ல நடந்துகிட்டே கோல்கோப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுல
யாராவது கல்யாணம் ஆகாத இருக்கிற பொண்ணு இருக்காளான்னு பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. இப்படி நைட் ஆயிடுச்சு. ஆனாலும் சுஷிலாவோட கோரிக்கை தீராததுனால அவ ஜெயில இருந்தா. அங்க வேலை செய்யற எஸ்ஐ அரவிந்த் சுஷிலாவோட பேச்ச கேட்டு அவரோட புருஷனுக்கு போன் பண்ணாரு. அப்போ ஹால்ல ஜெயராம் கவலைப்பட்டுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ மகனான அரவிந்த் வந்தான். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப கவலையா உக்காந்துருக்கீங்க? என் கவலை எல்லாம் உங்க அம்மாவை பத்தி தான்ப்பா. அம்மாவை பத்தியா? அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? அம்மா நல்லா தானே இருக்காங்க? உங்க அம்மா கோல்கோப்பா பைத்தியத்திலேயே இருக்கிறாப்பா. இவ்வளோ நேராச்சு, எங்க போனான்னு தெரியல, இன்னும் வீட்டுக்கும் வரல. போனு வீட்லயே இருக்கு. நம்ம அம்மா எங்க போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு எப்படிப்பா தெரியும்? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு. ஹலோ ஹலோ ஜெயராமா, உங்க பொண்டாட்டி சுஷீலா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க, நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சீக்கிரமா வாங்க சார். அப்படி சொன்ன உடனே ஜெயராம் கவலைப்பட்டுக்கிட்டு, என்ன சார், என் பொண்டாட்டி சுஷீலா உங்க லாக்அப்ல இருக்கிறாளா? ஒரு தடவை போன் கொடுங்க சார். அப்படி சொன்ன உடனே எஸ்ஐ அரவிந்த் சுஷீலாவுக்கு போன் கொடுத்தாரு. எங்க ஸ்டேஷனுக்கு வந்து என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத சுஷீலா, நான் எஸ்ஐக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அவங்க உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ பயப்படாத, உன்னோட பைத்தியத்தை அவங்க கிட்ட காட்டாத. நீ இப்ப முதல்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சுஷீலா. சரிங்க, நீங்க சீக்கிரமா வாங்க. அப்படி சொல்லி போனை எஸ்ஐ அரவிந்துக்கு கொடுத்தாங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க சார். இதோ இப்பவே வந்துட்டேன் சார். அப்படி சொல்லி ஜெயராம் காலை கட் பண்ணாரு. என்னப்பா அம்மான்னு சொல்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் சொல்றீங்க அப்படின்னு ஜெயராம் கேட்ட உடனே அரவிந்த் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எல்லாரும் உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. லாக்அப்ல இருக்கிற சுஷீலாவை பார்த்தாங்க. ஏங்க, என்ன உடனே லாக்அப்ல இருந்து வெளியேடுங்க, எனக்கு இதுக்குள்ள இருக்க முடியல. அப்படி சொன்ன உடனே அரவிந்த் ஜெயராம் ரெண்டு பேரும் எஸ்ஐய பார்க்க போனாங்க. சார், ரோட்ல கோல்கோப்பா விக்கிற பொண்ணுங்கள கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பொண்ணுங்களை பார்த்த உடனே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்களாம். எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்க போய் கூட்டிட்டு வந்தோம், உங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம். அப்படி சொன்ன உடனே ஜெயராம் சுஷீலாவை கோவமா பார்த்தாரு. எஸ்ஐ அரவிந்த் பேசி முடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அன்னையில இருந்து ஜெயராம் அபிராமுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாரு. எந்த பொண்ணை பார்க்க போனாலும் சுஷீலா அந்த பொண்ணை பார்த்து உனக்கு கோல்கப்பா செய்ய வருமானு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியாதுன்னு சொன்னா சுஷீலா அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் அபிராம பொண்ணு பார்க்கவான்னு கூப்பிட்டாங்க. பெட் மேல உக்காந்து இருக்கிற அபிராம கிட்ட அரவிந்த் வந்தாரு. என்னப்பா ஆச்சு, பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னியாமா? ஆமாம்ப்பா, பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணை பார்த்து அம்மா என்னன்னுப்பா கேக்குறாங்க. அதுக்காக நீ வரமாட்டேன்னு சொன்னியா? உங்க அம்மா எப்படின்னு உனக்கு தெரியும் தானே? அதுக்கு தானே நம்ம பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணுகிட்ட வரதட்சணையா ஒண்ணுமே கேட்கல. பொண்ணுகிட்ட சமையல் செய்ய சொல்றா, அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொன்ன உடனே அங்கிருந்து கோவமா எந்திரிச்சு வந்துடுறா. அப்படி மூஞ்சிக்கு நேரா சொன்னா எப்படிப்பா அந்த பொண்ணு தாங்கும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ சொல்றது கூட உண்மைதான்ப்பா, ஆனா உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புரியாதுப்பா. அதுக்குதான்ப்பா நான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொல்றேன். பொண்ணு பார்க்க போற பேர்ல அந்த பொண்ணுங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்குவேன்ப்பா. பொண்ணு பார்க்க வராம எப்படிப்பா அபி நீ கல்யாணம் பண்ணிக்குவ? எப்படின்னு இதுக்கப்புறம் யோசிக்கிறது வேண்டாம், நான் முதல்லயே யோசிச்சிட்டேன். இப்படி அப்பா மகன் ரெண்டு பேரும் பேசுறத அம்மா சுஷீலா அங்க நின்னு கேட்டுக்கிட்டு உடனே ரூமுக்குள்ள வந்தா. அபி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறியா? அப்படி கேட்ட உடனே அபி அப்பாவை பார்த்த. அப்பா அவனோட பார்வைய புரிஞ்சுக்கிட்டாரு. சுஷீலா, பையன் அப்படியெல்லாம் யோசிப்பானா? அவன் உண்மையாவே யாரையாவது காதலிச்சுக்கிட்டு இருந்திருந்தா நம்ம சொன்ன உடனே பொண்ணு பார்க்க நம்ம கூட வந்திருப்பானா? அப்படி சொன்ன உடனே அபி சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அப்பா அம்மா சொன்ன மாதிரியே நான் காதலிச்சியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்ப நம்மளுக்கு பொண்ணு பார்க்கவும் போக முடியாது, அந்த பொண்ணை பார்த்து அம்மா கோல்கோப்ப செய்ய முடியுமானும் கேட்க மாட்டாங்க. நீ அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்படி சொன்ன உடனே ஜெயராமுக்கு கால் வந்துச்சு. போன் பேசி சந்தோஷப்பட்டான். பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு ஆமணி ரொம்ப அழகா இருந்தா. அவங்களுக்கும் பிடிச்சு போச்சு. ஆமணி, உனக்கு கோல்கோப்பா பண்ண தெரியுமாமா? தெரியுங்க, செஞ்சிட்டு வர சொல்றீங்களா?
செஞ்சுக்கிட்டு வாமா அப்படி சொன்ன உடனே ஆமனிய உள்ள போய் கோல்கோப்பாவை செஞ்சுக்கிட்டு வந்தா சுஷீலாவுக்கு கொடுத்தா. உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, மூர்த்தத்தை பாருங்க. இப்படி எல்லாருக்குமே பிடிச்சதுனால ஆமணிக்கும் அபிக்கும் எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணமாயி ஆமணி மாமியார் வீட்டுக்கு வந்தா, மாமியாருக்கு கோல்கோப்பாவை பண்ணி வச்சா, புருஷனுக்கும் மாமனாருக்கும் டிஃபனை செஞ்சு கொடுத்தா, லஞ்ச கூட ரெடி பண்ணி கொடுத்தா. இப்படி நாட்கள் போச்சு. மாமியார் சுஷீலா சந்தோஷப்பட்டா. சுஷீலா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல. ஆமாங்க, எனக்கு பிடிச்ச கோல்கோப்பாவை என் மருமக செஞ்சு கொடுக்கறால இது சாதாரணமான சந்தோஷம் இல்ல, மகா சந்தோஷம். இப்படி தன்னோட சந்தோஷத்தை புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டா. இப்படி ஒரு நாள் நைட்டு சுஷீலா அவளோட பையன் ரூமுகிட்ட வந்து ஆமனிய கூப்பிட்டா. அவ தூக்க கலக்கத்தோட வந்தா. என்ன அத்த? மருமகளே, இப்ப எனக்கு கோல்கோப்பா திங்கின போல இருக்கு, செஞ்சு கொடு. அத்த இப்பவா? ஆமா மருமகளே. அத்த, வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப அலைச்சலா இருக்கு, இப்ப என்னால முடியாதத்த, நாளைக்கு செஞ்சு கொடுக்கட்டா? அப்படி சொன்ன உடனே சுஷீலாவுக்கு கோவம் வந்துச்சு. அவ்வளோதான் ஆமணி கன்னத்துக்கே அரைஞ்சா. ஆமணி ரொம்ப கவலைப்பட்டா. அந்த சத்தத்தை கேட்டு அபிராம் அபி அங்க வந்தாங்க. என்னாச்சு ஆமணி, எதுக்கு கத்துன? உங்க அம்மாவுக்கு கோல்கோப்பா பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு, அதுக்குதான் மருமக அழுந்துகிட்டு இருக்கா. இன்னும் உனக்கு புரியலையா அபி? என்னம்மா இது? அது அபி. அபி, நீயும் மருமகளும் தனி கொடுத்துன இருங்க. ஏன் சுஷீலா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? உனக்கு வேணும்னா நீயே செஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம்ல. அதுக்கு எதுக்குங்க மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? அதுக்குன்னு உனக்கு சமைச்சு போடுறதுக்கு இல்ல. பகலடி அவ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு கோல்கோப்பாவை செஞ்சு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறா. அந்த பொண்ணு கூட நம்மள மாதிரி மனுஷிதான், மிஷின் கிடையாது. நீ போய் படுத்துக்கம்மா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அப்படி சொன்ன உடனே ஆமணி ரூமுக்குள்ள போனா. அப்பா அபி, நீ கூட கிளம்பு, காலையில பேசிக்கலாம். அப்படி சொன்ன உடனே அபிராம் கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள போனா. அரவிந்த் சுஷீலாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள வந்தா. சுஷீலா பெட் மேல உக்காந்துருந்தா. சுஷீலா, நான் சொல்றத கவனமா கேளு. மருமக அப்படின்னா வீட்டு விளக்கு நல்லா பத்த வச்சா வெளச்சத்தை கொடுப்பா, இல்லைனா வீட்டையே கொளுத்திரும். நீ உன்னோட பைத்தியத்தினால உனக்கு எப்ப பிடிக்குதோ அப்பெல்லாம் மருமகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மருமகளுக்கு கோவம் வரும். மருமக என் மேல கோவப்பட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளா? நீ குடுக்கற இம்சையால கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த பொண்ணு அப்படிதான் பண்ண போகுது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மருமக உனக்கு சாப்பாட்டுல ஏதானா கலந்து கொடுத்து உன்னை அனுப்பி வச்சிடுவா. ரெண்டு நாள் நானும் உன் பிள்ளையும் கவலைப்படுவோம், ஆனா மருமக பேய் போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவா. அந்த பேச்சை கேட்ட உடனே சுஷீலா பயந்துட்டா. இப்படி அன்னையில இருந்து மருமக என்ன செஞ்சு கொடுக்கறாளோ அதை சாப்பிட்டுக்கிட்டு மருமகளோட சந்தோஷமா இருந்தா சுஷீலா.